எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு மசாலாலாம் ரொம்ப போடாமல் ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி பிரியாணிக்கு வந்து கடலெண்ணெய் தான், பிரியாணிக்கு வந்து எப்போவுமே கடலெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் போட்டுக்கோங்க தேவையான அளவு. அப்புறம் கொஞ்சம் நெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த பிரியாணி வந்து ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் பச்சை மிளகாயிலே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காயணும், காஞ்சு அதில் பொரிஞ்சாதான் அந்த பிரியாணியில் இந்த மசாலா வாடையெல்லாம் இறங்கும். காயாமல் போடக்கூடாது நம்ம எப்போவுமே. நல்லா போட்டோன்னா நல்லா பொரியணும் சட சடன்னு பிரியாணியில். பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பவுடர் பண்ணி. அது சாய் ஜீரா ஒரு ஸ்பூன், போட்டு நல்லா பொரியவும். ஆனியன் ஆனியன் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கணும், ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். சால்ட்டு வந்து இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு மட்டும் முதல்ல போடுங்க. மாதிரி ஆனியன் வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன்லேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதிலே வேக வச்சாச்சு நாட்டுக்கோழிங்கிறதுனால. அப்புறம் நம்ம இது பிரியாணி செய்யலையும் அதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் கொஞ்சமாக, தக்காளி ஒரு தக்காளி போட்டால் போதும், ஒரு வெங்காயம் 2 1/2 வெங்காயம் ஒரு தக்காளி இப்படி போட்டிங்கன்னா போதும். மசாலா நம்ம அதிகமாக போடாததுனால தக்காளியை குறைச்சிடணும், இல்லாட்டி தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும். கொஞ்சம் நல்லா வேகட்டும் தக்காளி மசியட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் தான் இதில் அதிகமாக இருக்கணும் காரம், மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. புதினா, இந்த புதினா மல்லி. பிரியாணிக்கு எப்போவுமே மசாலா வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம. மசாலா அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு, இதில் ட்ரையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிடிக்குது, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இது டம்ளரில் ஒரு 3.5 டம்ளர் நம்ம அரிசி போட்டிருக்கோமா, இதில் ஒரு 1/2 டம்ளர் தயிர். நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா கிரேவி பதத்துக்கு வரவும் சிக்கனை போட்டுருங்க. இது வந்து நம்ம வேக வச்சு இஞ்சி பூண்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் சிக்கன். ரொம்ப மசாலா இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக இருக்கும் இந்த நாட்டுக்கோழி சிக்கன். பாஸ்மதி ரைஸில் தான் நம்ம இதை பண்ணணும்,
சீரக சம்பால் பண்ணால் இது சரியாக வராது. வெறும் பச்சை மிளகா தான் இதுக்கு காரம். நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் வந்து சும்மா கலருக்காக நம்ம போட்டுக்கணும். கொஞ்சமாக ஒரு டம்ளருக்கு நான் வந்து 2 டம்ளர் தண்ணி. நான் இப்போ 3.5 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ இதுக்கு வந்து 7 டம்ளர் தண்ணி, 3.5 டம்ளர் அரிசி, 1 டம்ளருக்கு 2 டம்ளர்னால் 7 டம்ளர் தண்ணி. இப்படி தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணியிருந்தேன். ட்ரை பண்ணிவிட்டு 7 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதை ஊற்றணும். இப்போ இதுக்கு உப்பு, நம்ம அரிசிக்கு சேர்த்து உப்பை போட்டுடணும். பாதி லெமன், புழிஞ்சிட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு போதுமா என்னன்ட்டு. உப்பு காரம் பார்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கவும் அரிசியை போடணும். நான் தண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெலாம் வடித்து வச்சுருக்கேன். அரிசியை போட்டோம்னா நல்லா கிண்டிட்டு மூடி வச்சிருந்தேன் குக்கரை. கொஞ்ச நேரம் வேகட்டும், தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகணும் ரைஸில். ஃப்ளேம் வந்து நல்லா ஹையிலே இருக்கணும். நல்லா கொதிச்சு அரிசி பூரா மேலே வரணும். அப்பப்போ எடுத்து திறந்து கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி அரிசி மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்ல தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி வரவும் மேலே பபிள்ஸ் பபிள்ஸ்லாம் தெரியல. நம்ம என்ன செய்யணும், மூடி போட்டு குக்கர் மூடுற மாதிரி மூடி சும்மில் வச்சிடணும். சும்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நம்ம பாருங்கள் சூப்பரான சிம்பிளான முட்டைக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மசாலாலாம் இல்லாமல் சிம்பிளாக நல்லா வந்துருக்கு பாருங்க. அரிசியில் குத்தமல்லி தான்